வணக்கம் நேயர்களே, இன்று 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016 புதன்கிழமை. நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் சில முக்கிய செய்திகளை பார்க்கவுள்ளோம். இலங்கையில் இன்று வெளியாகியுள்ள அனைத்து பத்திரிகைகளினதும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்த செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியானது தனது பிரதான செய்தியாக, யுத்தத்தின் போது பாகிஸ்தான் செய்த உதவியை மறக்க முடியாது, இருதரப்பு சந்திப்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா புகழாரம் என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. யுத்த காலத்தில் இலங்கையின் தேசிய பாதுகாப்பிற்கு பாகிஸ்தான் வழங்கிய ஆதரவு அளப்பெரியதாகும், இதனை எமது அரசாங்கமும் நாட்டு மக்களும் ஒருபோதும் மறந்துவிட மாட்டோம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். சார்க் மாநாட்டுக்கு பாகிஸ்தான் பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்றுக் கொள்வதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து வீரகேசரியின் மலையக செய்திகள் பக்கத்தில், கூட்டு ஒப்பந்தம் சம்பள அதிகரிப்பு விடயத்தில் வரட்டு கௌரவம் கைவிடப்பட வேண்டும், தொழிலாளர்களை பற்றி சிந்தியுங்கள், இலங்கை விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தல் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்பு விடயத்துடன் தொடர்பு பட்டதான கூட்டு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் விடயத்தில் வரட்டு கௌரவம் கைவிடப்பட வேண்டும், முதலாளிமார் சம்மேளனமும் கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்களும் பிடிவாதம் இழுத்தடிப்புகளுக்கு இடமளிக்காது உடனடியாக மீண்டும் பேச்சுகளை நடத்தி அதிகரித்த சம்பளத்தை பெற்றுக் கொடுக்க முயற்சிக்க வேண்டும் என்று இலங்கை விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மாதவன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து, நீதி வழங்கும் செயல்பாட்டை தாமதிக்க வேண்டாம் என்ற ஆசிரியர் தலையங்கத்தை இன்றைய வீரகேசரி வெளியிட்டுள்ளது. தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு வருட இறுதிக்குள் தீர்வு காணப்படும் என்றும், பொதுமக்களின் காணிகள் 6 மாத காலத்தில் விடுவிப்பதற்கு நடவடிக்கை என்றும் அரசாங்கம் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இவ்வாறு தமிழ் பேசும் மக்களுக்கு மிகப்பெரும் நம்பிக்கையை வழங்கியுள்ளனர். எனினும் இந்த விடயங்களில் அதிக அக்கறை காட்டுவதாக தெரிவித்துள்ள அரசாங்கம், யுத்த குற்றச்சாட்டுகள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்த விசாரணை மற்றும் விசேட நீதிமன்றம் அமைக்கும் செயல்பாடுகள் என்பனவற்றில் அவசரம் காட்டப்பட மாட்டாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி வழங்கும் செயல்பாட்டிலும் தாமதத்தை ஏற்படுத்தாது உரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம் என இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் பிரதான செய்தியாக, உலகில் உன்னத இடத்திற்கு நாட்டை கொண்டு செல்ல பாடுபடுகிறார் மைத்ரி, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கையில் ஊழல் மற்றும் மோசடிகளை இல்லாதொழித்து நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா முன்னெடுக்கும் வேலை திட்டத்தை பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பாராட்டியுள்ளார். இலங்கையை உலகின் ஒரு உன்னத நாடாக உயர்த்துவதற்கு பாடுபடும் ஒரு தலைவர் என்ற ரீதியில் ஜனாதிபதியை தான் கௌரவத்துடன் அறிமுகப்படுத்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து தினக்குரலின் மலையக செய்திகள் பக்கத்தில், தோட்டங்களை குத்தகைக்கு பெற்று நடத்த பல கம்பெனிகள் தயாராக உள்ளன என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தோட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்க தோட்ட கம்பெனிகளுக்கு வசதிகளும் போதிய பணமும் இருக்கின்றன. அதனால் கம்பெனிகளுக்கு கூறுகிறேன், காலத்தை வீணடிக்காமல் 100 ரூபாய் சம்பளத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கவும், தற்போது தோட்டங்களை குத்தகைக்கு பெற்று முறையாக நிர்வகித்து தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் வழங்க தயாரான நிலையில் பல நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன, அவர்களை கொண்டு தோட்டங்களை நிர்வகித்து தோட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் என்று உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியெல்லா தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கமானது, ஜனாதிபதியின் உறுதிமொழி ஆரோக்கியமான அறிகுறி என வெளியாகியுள்ளது. யுத்தம் முடிவுக்கு வந்து 6 வருடங்கள் கடந்த நிலையிலும் 1 லட்சம் பேர் வரை முகாம்களில் தங்கியிருப்பதாகவும், அவர்கள் வீடுகளை நிர்மாணிக்க 6 மாதங்களுக்குள் அவர்களுக்கு காணி வழங்கப்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருப்பதை அவதானிக்க முடிகின்றது. யுத்தம் முடிவடைந்த சிறிது காலத்தில் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த மக்களை முழுமையாக மீள குடியமர்த்தி விட்டதாகவும், சிறிய தொகையினரே இடைத்தங்கல் நிலையங்களில் இருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கம் கூறி வந்ததுடன் இந்த விடயத்தில் உலகிற்கே முன்மாதிரியாக செயல்பட்டிருப்பதாக தெரிவித்து வந்தது. ஆனால் முன்னைய ஆட்சியாளர்கள் இடம்பெயர்ந்த மக்களின் குடியேற்றம் புனர்வாழ்வு நடவடிக்கை தொடர்பாக வெளியிட்டிருந்த கருத்துகள் மற்றும் புள்ளி விவரங்கள் அதிகளவுக்கு யதார்த்தத்திற்கு மாறானவையாகவே காணப்பட்ட நிலையில், கடந்த ஓராண்டில் தேசத்தின் தலைமைத்துவத்திற்குரிய பண்பை அதிகளவுக்கு வெளிப்படுத்தி வரும் ஜனாதிபதி நீண்டகால இன நெருக்கடிகளுக்கும் துரித தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளுக்கு உரிய வழிகாட்டலை வழங்குவார் என்ற எதிர்பார்ப்புக்கு தற்போதைய முன்னகர்வு மேலும் வலுச்சேர்ப்பதாக அமையும் எனவும் இந்த ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது.
அடுத்த சுடரொளியானது தனது பிரதான செய்தியாக 8 உடன்படிக்கைகள் கைச்சாத்து பாகிஸ்தான் பிரதமருக்கு அமோக வரவேற்பு என்ற செய்தியை வெளியிட்டுள்ளது. நிதி மோசடிகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளிப்பு தொடர்பான ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை உள்ளிட்ட 8 உடன்படிக்கைகள் இலங்கை பாகிஸ்தான் அரசுகளுக்கிடையில் நேற்று கைச்சாத்திடப்பட்டதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமானது உண்மையான நிலைமை கண்டறியப்பட வேண்டும் என வெளியாகியுள்ளது. இலங்கையிலிருந்து 36 பேர் சிரியாவுக்கு சென்றுள்ளனர் என்றும் இவர்களில் சிலர் ISIS போராளிகளுடன் இணைந்துள்ளனர் என்றும் நேற்றைய ஊடகங்களில் பரபரப்பாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கை முஸ்லிம்களுக்கும் ISIS போராளிகளுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக கடந்த காலங்களில் பொதுபல சேனா போன்ற தீவிர பௌத்த தேசியவாத அமைப்புகள் குற்றம் சாட்டி வந்தன. முஸ்லிம் மக்களுக்கு நெருக்கடியை கொடுப்பதை நோக்கமாக கொண்டு இத்தகைய பிரசாரங்கள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்டன. இத்தகைய பிரசாரங்கள் திட்டமிட்டு முன்னெடுக்கப்படுவதாகவும் உண்மையான நிலைமை கண்டறியப்பட வேண்டும் எனவும் இந்த ஆசிரியர் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் பக்கத்தில் பதன்கோட் தீவிரவாத தாக்குதல் தொடர்பிலான செய்தியில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பதன்கோட் தீவிரவாத தாக்குதலுக்கு ஐஜிஹாத் அமைப்பு பொறுப்பேற்பு என்ற செய்தி வெளியாகியுள்ளது. பதன்கோட் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவத்துக்கு ஜம்மு காஷ்மீரை மையமாக கொண்டு இயங்கும் ஐக்கிய ஜிஹாத் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. உலக செய்திகள் பக்கத்தில் துருக்கிய கடற்கரையில் கரையொதுங்கிய 21 குடியேற்றவாசிகளின் சடலம் என்ற செய்தி வெளியாகியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. துருக்கி மேற்கு கடற்கரையில் 21 குடியேற்றவாசிகளின் சடலம் செவ்வாய்க்கிழமை கரையொதுங்கியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குடியேற்றவாசிகளை ஏற்றி வந்த படகுகள் சீரற்ற காலநிலை காரணமாக ஏஜியன் கடலில் மூழ்கியதை அடுத்தே மேற்படி சடலங்கள் கரையொதுங்கியுள்ளன. உயிரிழந்தவர்களில் பல சிறுவர்களும் உள்ளடங்குவதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து உதயனின் பிரதான செய்தியாக மக்கள் நிராகரித்த கொள்கைகளுடன் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கூட்டு ஒருபோதுமே ஏற்க முடியாது என்கிறார் சம்பந்தன் என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மக்களால் நிராகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் கொள்கைகளுடன் வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தன்னை இணைத்து வருகின்றார். இது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வலம்புரியின் பிரதான செய்தியாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வெளி உதவி தேவையில்லை, இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு என்ற செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் நல்லிணக்க செயல்பாடுகளை முடுக்கி விடுவதற்கு அமைதி ஏற்பாட்டாளர் என்ற பெயரில் எந்த வெளிநாட்டவரின் உதவியும் தேவையில்லை என இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து ஆங்கில நாளேடான டெய்லி மிரர் நாளேட்டில் சேவைகள் மற்றும் முதலீடு உள்ளிட்ட சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை என்ற தலைப்பில் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் மற்றும் இலங்கை அரசுக்கு இடையில் தகவல் தொழில்நுட்பம், சுகாதார மேம்பாடு, நிதி முகாமைத்துவம், கலாச்சார மேம்பாடு உட்பட 8 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து லங்கா தீப நாளேட்டின் பிரதான செய்தியாக தாஜுதீன் கொலை வழக்கில் சமர்ப்பிக்கப்பட்ட CCTV பிரதிமை அவர் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அருகாமையில் இருந்த வாகனத்தை காண்பித்திருக்கின்ற போதிலும் CID வழங்கப்பட்ட அனுமதி பத்திர இலக்கம் WPKU 6543 இந்த அனுமதி பத்திர இலக்கம் பொருத்தமானதாக அமைந்திருக்கவில்லை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கணினி கல்லூரி தெரிவித்திருக்கின்ற நிலையில் அதனை வெளிநாட்டு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் வீரகேசரியின் கேலி சித்திரமானது மீள்குடியேற்றம் உள்ளிட்ட தமிழர்களின் பிரச்சினை தொடர்பில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. மீள்குடியேற்றம், அரசியல் கைதிகள் விவகாரங்களில் 2015 இறுதிக்குள் தீர்வு காணப்படும் என இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருந்த நிலையில் 2015 நிறைவடைந்து தற்போது 2016 இந்த வருட இறுதிக்குள் தீர்வு காணப்படும் சந்தோஷமா என தெரிவிப்பது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்து தினக்குரலின் கேலி சித்திரமானது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப்புடனான சந்திப்பின் போது இலங்கை பாகிஸ்தான் முதலீட்டு நிறுவனங்களுக்கு இடையில் 8 உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ள நிலையில் GSP சலுகை கிடைக்க பெற்றவுடன் அமெரிக்காவுடனும் இந்தியா, சிங்கப்பூர் மற்றும் பாகிஸ்தானுடனும் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை கைச்சாத்திட உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே சர்வதேச நாடுகளிடம் வாங்கிய கடன் தலைக்கு மேல் இருக்க தற்போது புதிய கடன்களை வாங்குவதற்காக இலங்கை அரசாங்கமானது சர்வதேச நிதி முகவரை நாடுவது போன்று இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டுள்ளது. அடுத்து சுடரொளியானது நாட்டில் இனவாதம் தலை தூக்கியுள்ள நிலையில் அவற்றையெல்லாம் விடுத்து தேவையற்ற விடயங்களில் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கவனம் செலுத்துவது போன்ற கேலி சித்திரத்தை வரைந்துள்ளது.
இதுவரை இலங்கையில் வெளியாகியுள்ள பத்திரிகைகள் மற்றும் பிராந்திய பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.